மறைந்த டெல்லியிலே ஸ்டார் அவருடைய உடலுக்கு நடிகர் நடிகைகள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மோடு இயக்குனர் வசந்த் அவர்கள் போட்டிருக்கிறார். சார், இப்போ டெல்லி கணேஷ் சார் அவர்களுடைய உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு எப்படி இருந்தது? அவரோட நீங்க பார்த்த விதங்கள், நீங்க வியந்தது என்ன சார்? அவரோட வந்து 82 அச்சமில்லை அச்சமில்லைன்னு என்னுடைய குருநாதர் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் நானும் அவரும், அவர் அந்த படத்தில் நடிக்கிறாரு. சரிதாவோட இவர் அப்பாவாக வருவார். அதில் ஒரு முக்கியமான ரோல் ராஜேஷோட அப்பாவா, சரிதாவோட மாமனாரா. அந்த ரோல் அவர் நடிக்கிறதுக்காக வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு மேலே நாங்கள் வந்து குற்றாலத்தில் படப்பிடிப்பு நடத்தின போது ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் ஒன்றா தங்கியிருந்தோம், ஒரே அறையில், குறிஞ்சி ஹோட்டலில். அப்போ தினமும் அவரோட பேசுவேன். நான் என்னுடைய 20களினுடைய ஆரம்பத்தில் இருந்தேன் அப்போ. ஸோ அதனால் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருந்தது. எதையுமே ஹியூமரஸாக சொல்வார். அண்ட் அதுக்கப்புறம் அவரோட நான் வந்து சிந்து பேரவி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், புன்னைய மன்னனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோட படம் நீ பாதி நான் பாதியில் அவ்வளோ ஒரு சிறப்பான ரோல் மனோரமா ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பூவெல்லாம் கேட்டுப்பாரில் ஒரு சிறப்பான ரோல் நடித்தார். நான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சீரியலுக்கு வந்து அவர் சீனியர் ஜூனியர்னு சன் டிவியில் நான் ப்ரொடியூஸ் பண்ண சீரியலுக்கு அவர் நடிச்சிருக்காரு ஹீரோவாக. எல்லா விதத்துலேயும் அவரை பாராட்டி எனக்கும் அவருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பேராக ரெண்டு பேரும் சேர்ந்து நவரசால பாயசம் பண்ணது தான் வந்து ஒரு அதிகபட்ச பேரை அவருக்கும் எனக்கும் சமீபத்தில் கொடுத்துது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக என்கிட்ட அவர் வந்து அதுக்காக ஃபோன் பண்ணாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நன்றியோடு இருப்பார். நீங்கள் அந்த ரோல் கொடுக்கலன்னா அந்த ரோலுக்கு நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம், எனக்கு அந்த ரோலை கொடுத்தீங்களேம்பார், நான் மாற்றி சொல்வேன், உங்களை தவிர வேறு யாரும் அதை அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு அவ்வளோ ஒரு சிறப்பாக பாயசம்ல எனக்கு நடித்து கொடுத்துருந்தாரு. அந்த கொரோனா டைமில் அதை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப, அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கே நான் வந்து அவங்க வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சன்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கி சன்னையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு, அவ்வளோ நல்ல பையன், அப்பாவை அப்படி பார்த்துக்கிட்ட பையன். நேற்று ராத்திரி பக்கத்தில் படுத்திருந்தேன்னு சொன்னார். அப்பா போகும்போது பக்கத்தில் படுத்திருந்த அவ்வளவு அப்பாவுக்கு உயிர் எங்கன்னா டெல்லி கணேஷ்க்கு, அவர் பையன்ட்டு தான், பையனை கதாநாயகனை வச்சு ஒரு படமும் எடுத்தார். ஸோ அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன், அப்பாவை பார்த்துக்கிட்ட பையன். அந்த பையனை நான் பாயசத்துக்கு கூட துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் நான் அந்த படத்தை படப்பிடிப்பு நிகழ்த்தினேன். ஸோ அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கொரோனா டைமில் யாரும் வரமாட்டாங்க. வேறு 2-3 ஆர்டிஸ்ட் கூட வர்றதுக்கு தயங்கின பீரியடில் வசந்த் உனக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு வந்து எனக்காக பண்ணவர். அவ்வளவு சிறப்பாக அந்த ரோலை பண்ணவர். அவருடைய சிறப்புங்கிறது வந்து அவருடைய மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம். லாஸ்ட்டாக நானும் அவரும் பேசினதே வந்து அவர் யாருக்கோ ஒரு கல்லூரி சீட்டு வேணும்னு எங்கிட்ட கேட்டது தான். அவர் வேற யாருக்கும், அவரோட வேலை பார்க்குற ஒரு டிரைவரோட பொண்ணுக்கு தான் அவர் வந்து ஒரு சீட்டுக்காக பேசினார். அந்த மாதிரி மற்றவங்களுக்காக பேசக்கூடியவர், ஒரு மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர். அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கும், அவரை நம்ம திரையுலகத்தில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் அவரை வச்சு படங்கள் எடுத்திருக்கிறீங்க, அந்த அனுபவத்தின் பால் நீங்கள் முன்னாடி அவருடைய படங்கள் வெளியிலிருந்து பார்க்குறதுக்கும், இல்லை நீங்கள் ஒரு சூழலில் இருந்து ஒர்க் பண்ணதுக்கும், நீங்கள் படம் எடுக்கும் போது இருந்ததுக்கும் எப்படி சார் இருக்குது? அவரோட பார்த்து வியந்த சில டைலாக் பேசினதா நடிப்பா எப்படி? வேல்யூ அடிஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொன்னால் ரெண்டு சொல்லணும். ஸோ அதை வந்து அவர் வந்து அது ஒழுங்காக அடுத்தடுத்து உங்களுக்கு அது ஹியூமர் தோணிக்கிட்டே இருக்கணும். அது அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். சரி, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற போதே பார்த்தேன் அவருக்கு வந்து, நான் டைரக்டராக பெரிய டைரக்டராக அந்த மாதிரி, நான் சின்ன டைரக்டராக இருந்தபோது, நான் முதல் படம் எடுத்த போதும் அப்படி தான் என்கிட்ட இருந்தார். பாயசம் எடுக்கிற போதும் என்னை டைரக்டர்னு தான் கூப்பிடுவார், நான் தான் அவரை அண்ணான்னு கூப்பிடுவேன். அதனால் அவர் மரியாதை அதெல்லாம் வந்து அந்த போன ஜென்ரேஷனோட எல்லா மதிப்புகளோடையும் கூடியவர். அண்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய சிறப்பை கவனிக்கக்கூடியவர். படத்துக்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஹியூமர் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்றொன்னே சிறப்பாக செய்யக்கூடியவர். அவருடைய இழப்புன்றது எந்த அளவுக்கு சார் ஒரு தமிழ் திரையுலகிற்கு? மிகப்பெரிய ஒரு கலைஞரும் குணச்சித்திர நடிகரும் நகைச்சுவை நடிகராக ஒரு மிகப்பெரிய மக்கள் மனதில் இடம் பிடித்தவருமான டெல்லி கணேஷ் மனைவி துறந்து இயக்குனர் வசந்த் அவர்கள் அவருடைய அனுபவங்களை, பல்வேறு சூழல்களை, அவரோட பயணித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.